ஹலோ, இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் புதுசாக வாங்கியிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்தியாவிலேருந்து அயர்லாந்துக்கு கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன பானை வாங்கியிருக்கேன். இது சாதம் வடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப குட்டி பானை இது. அதுக்கேற்ற தட்டும் வாங்கியிருக்கேன். இந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு 150-180 கிராம் அளவுக்கு அரிசி வடிக்கலாம். கம்மியான அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பாட்டமோடு இருக்கிறனால ஈஸியாக எல்லா அடுப்புலையும் வைக்க முடியும். இந்த தட்டோட விலை வந்து 45 ரூபா. இது வந்து உங்களுக்கு ஹோல்ஸோடு வர்றனால சாதம்லாம் வடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பானை பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து 205 ரூபா. அடுத்ததாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜாடி மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 300 ml வரைக்கும் எண்ணெய் பிடிக்கும். இது வந்து மூடியோடு தான் வருது. இதில் வெளியில் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம காப்பர் பாத்திரத்துலலாம் வெளியில் பிரிண்ட் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட விலை வந்து 200 ரூபா. இதிலே வந்து நிறைய சைஸஸும் இருந்துச்சு. எனக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பட்டுச்சு. ஸோ அதனால் இது நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதுவுமே. இது ஃப்ளாஸ்க்கு கிடையாது, வாட்டர் கேன் தான். எங்கிட்ட வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கிளாஸில் வந்து ஜக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கலாம்னு சொல்லிட்டு 2 வாட்டர் கேன் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 265 ரூபா. அதுக்கப்புறமா இந்த பெருசோட விலை வந்து 160 ரூபா. ஸோ இந்த மாதிரி 2 வாட்டர் கேன் நான் வாங்கியிருக்கேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டர் கேன்ஸ். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாக்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுவும் கூட நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கியிருக்கேன். மூடி மட்டும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வருது. கீழே பாத்திரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இது வந்து நான் 2 சைஸில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு இருக்குது. மேலே மூடி மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பாக்ஸோட விலை வந்து 145 ரூபா. அதே மாதிரி இந்த சின்ன பாக்ஸோட விலை வந்து 105 ரூபா. இதிலே வந்து இன்னும் பெரிய சைஸ் ஒன்று இருந்துச்சு. எனக்கு இந்த 2 சைஸும் போதுன்றனால இது 2 மட்டும் நான் வாங்கியிருக்கேன். இந்த சின்னது வந்து 105 ரூபா. அடுத்ததாக கொஞ்சம் கரண்டி, அதுக்கப்புறமா டூல்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி வாங்கியிருக்கேன். மாவு கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 35 ரூபா. அடுத்ததாக வந்து சில்வர்லேயே ஒரு ஃபனல் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, சரி அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர்லேயே நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 25 ரூபா தாங்க. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நான் ஒரு மரக்கரண்டி வாங்கியிருக்கேன். சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன். இது வந்து 15 ரூபா தான். ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த அரிகரண்டி வாங்கியிருக்கேன். எங்கிட்ட வந்து சின்ன சைஸ் இருக்குது, இது நல்லா பெருசாக இருந்தனால நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 155 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இது ஹாஃப் ப்ரைஸில் இருந்துச்சு. 75 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். எம்ஆர்பி வந்து 155 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நல்ல இந்த கரண்டியுமே வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததாக இது வந்து சின்ன விஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். பெருசு தான் இருக்கிறனால இந்த சின்னதெல்லாம் வந்து நம்மளுக்கு மோர் கடையிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சின்ன சைஸ் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 30 ரூபா. அடுத்ததாக வந்து டீ வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வடிகட்டி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் தான். இதோட விலை வந்து 50 ரூபா. இதிலே வந்து பெருசு இதெல்லாம் இருக்குது. நான் இந்த வந்து மீடியம் சைஸாக, ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியம் சைஸாக ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு இரும்பு கடாய் வாங்கியிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் தான். நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க. இது மீடியம் சைஸாக இருந்துமே ரொம்ப நல்ல வெயிட். இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டம்லாம் இதில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். பாட்டமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிது. ஸோ எனக்கு இங்கே இருக்கிற அடுப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தனால நான் இந்த கடாய் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கோட்டிங் மாதிரி இருக்குது, மேலே ஆயில் தடவி தடவி அப்படி இருக்குது. இதை நல்லா நம்ம ஊற வச்சு கழுவுனோம் அப்படின்னா இந்த ஆயில் எல்லாமே போயிடும், பாத்திரம் நல்லா உங்களுக்கு சுத்தமாயிடும். இதோட விலை வந்து 269 ரூபா. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பானை வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து சாதம் வடிக்கிறதுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். ஒரு 3-4 பேர் அளவுக்கு இதில் சாதம் வடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அளவாக வந்து தட்டு நான் தனியாக வாங்கியிருக்கேன். இந்த பானையோட விலை வந்து 207 ரூபா. அந்த தட்டு வந்து நான் தனியாக வாங்கினேன். இதோட விலை வந்து 35 ரூபா வருது. இந்த பானையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால என்கிட்ட இருக்கிற அடுப்பில் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ண முடியும்.
அடுத்ததாக அந்த பானைக்கு ஏற்ற மாதிரி சாதம் வடிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு சட்டி நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் தான். இது வந்து நம்ம மிக்சிங் பவுலாக கூட யூஸ் பண்ண முடியும். நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸோ இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக அந்த சாதம் வடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி நான் ஒரு சில்வர் பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டைட்டான லிட்டோடு வரும். நம்ம ஃப்ரிட்ஜிலெலாம் மாவு அரைச்சி வச்சோன்னா இதில் அரைச்சி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு படி அளவுக்கு மாவு இதில் அரைச்சி வைக்க முடியும். ஸோ அதனால் நான் இது மாவு அரைச்சி வைக்கிற பர்பஸ்க்காண்டி இந்த சம்படம் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே ஹாட் பாக்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். ரெண்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல பெரிய சைஸு, நல்லா நிறையெல்லாம் நம்ம சமைக்கிறப்போ இதில் எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது எல்லாமே. இதோட விலை வந்து 950 ரூபாய். நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. சூடுமே உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் இதில் தாங்கும். ஏற்கனவே நான் இதே ப்ராண்டில் சின்ன சைஸ் ஒன்று வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தனால இப்போ நான் வேறு ரெண்டு சைஸ் பெருசு நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், அதிலே வந்து சின்ன சைஸ் இது. நம்ம சப்பாத்திலாம் வந்து சுடுறப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக நல்லா அழகாக இருக்குது. இதோட விலை வந்து 750 ரூபாய். இதுவுமே ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரும் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் தான், அல்ட்ரா ப்ராண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். இதோட விலை வந்து 1900. இதுவுமே நான் வந்து ஆனந்த மெட்டலில் தான் வாங்கினேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சில்வரில் பேஸ்கெட் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னா பழங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம பூரி இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கூட நீங்கள் இதை வந்து சுட்டு இதில் எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் பேஸ்கெட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அழகாக இருந்தனால இது ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பனானா பிளேட் வாங்கியிருக்கேன். வீடியோ பர்பஸ்க்காண்டி இந்த பிளேட் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த திங்ஸ் தான் எல்லாமே நான் வந்து மதுரையிலேருந்து அயர்லாண்டுக்கு இந்த தடவை இந்தியா போனப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸு. இது எல்லாமே எங்கே நான் வாங்கினேன் அப்படின்னா, மதுரையில் வந்து ஆனந்தான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திர கடை இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கடை அது. எப்போயுமே நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடையில் மட்டும்தான் வாங்குவோம். நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு துரு பிடிக்காமல் அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் இந்த பாத்திரங்கள் எல்லாமே. ஸோ அங்கே தான் நாங்கள் எப்போயுமே வழக்கமாக வாங்குறது. ஸோ அந்த இடத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.